ஸ்ரீ ஹியர். ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபரோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு 800 போயிருந்தேன். அவங்க என்னை இன்வைட் பண்ணும்போதே, பிரதர் ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஃபுட்டுமே பியூர் வெஜ் தான், ஆனால் வெஜ்ஜிலே வஜ்ர மீன் ஃப்ரை, பிரான், மட்டன் பிரியாணின்னு சொன்னாங்க. அது எப்படி பிரதர் வெஜ்ஜில் இதெல்லாம்னு கேட்டேன். அதெல்லாம் அப்படி தான், நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. இது என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு மண்டபத்துக்கு முன்னாடி நின்று பார்த்தா ஒரு யானையை மண்டபம் சென்டரில் நிற்க வச்சுருக்காங்க. ஆர்வத்தில் ஓடி போய் பக்கத்தில் பார்த்தா பொம்மை யானை. அடப்பாவீங்களா, எனக்கே விபூதி அடிக்க பார்த்தீங்கன்னு தோணுச்சு. ஆனால் எப்படின்னு தெரியலங்க, ஒரிஜினல் யானை மாதிரியே இருந்துச்சு. அப்படி அதை கடந்து உள்ளே போனால் லெஃப்ட் சைடில் ஜிகிரதண்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. அட்ட டேனு கூட்டத்தில் ஒரு கிளாஸை வாங்கி ஜிகிரதண்டா ஊற்ற சொல்லி மேலே ஒரு வெண்ணிலா ஸ்கூப்பை போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய குவான்டிட்டி பண்ணதுனால ஃப்ரீசரில் வைக்க முடியல, சில்னஸுக்கு ஐஸ் போட்டுட்டாங்க. அது என்னென்னா ஐஸ் உருகி தண்ணியாக ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டு, சும்மா சொல்லக்கூடாதுங்க. டெக்கரேஷன்லாம் தாறுமாறாக பண்ணியிருந்தாங்க. அப்படி உள்ளே போய் பார்த்தா 90s கிட் ஸ்வீட்ஸ் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருந்தாங்க. பேப்பர் அப்பளம், சிகரெட் மிட்டாய், பம்பரம் மிட்டாய், தேன் மிட்டாய், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸு. எனக்கு என்னெல்லாம் எடுக்கணும்னே தெரில. கையில் கிடச்ச எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தா ஒரு சைடில் என்னென்னா ஏதோ கையில் பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பசங்களுக்கு, இன்னொரு சைடில் என்னென்னு பார்த்தா மெஹந்தியெல்லாம் போட்டிருக்காங்க. என்னடா இது, கல்யாண வீட்டில் இதெல்லாம் எதுக்குடா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இந்த சைடில் திரும்பி பார்த்தா பஞ்சு மிட்டாயும் பாப்கார்னும். ஐயையோ, நான் என்னத்தெல்லாம் தாண்டா சாப்பிடுவேன்னு அதை கொஞ்சம் நேரம் வெறிக்க வெறிக்கன்னு பார்த்துட்டு சைடில் பார்த்தா அபுகாட்ட ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்த பிறகு எல்லாம் சாப்பிட்ருந்தாங்க. ஆனால் நாங்கள் மண்டபத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அபுகாட்டாவை காட்டு காட்டுன்னு காட்டிட்டு தான் உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தா பந்தி பரமர இடத்துல அவ்வளோ கூட்டம். இது சரிபட்டு வராதுன்னு சாப்பாடு எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு அங்கே போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா வித விதமாக சாப்பாடு வச்சுருக்காங்க. அத்தோ பிரியாணி, ஸ்வீட்ஸு, ஃபிஷ் ஃப்ரை, சப்பாத்தி, பாயாசம்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸு. அதெல்லாம் ஓகே. ஏதோ வெஜ்ஜில் வஞ்சர மீன் ஃப்ரைன்னு சொன்னாங்களே, அதை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு கிச்சனுக்கு போனேன். ஏதோ ஃபிஷ் மாதிரி ஷேப்பில் இருக்கிற ஒன்றை மசாலா தடவி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இது என்னன்னு தெரிஞ்சுக்க பச்சையாக முன்னாடி சாப்பிட்டு பார்த்தேன். இந்த சாப்ஸு மீல் மேக்கர்னு சொல்லுவாங்களே, அதைத்தான் அந்த ஷேப்பில் போட்டு மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிராணை பார்க்க போனேன். உண்மையான பிராண் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவ்வளோ பெரிய அண்டாவில் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு சைடில் என்னென்னா மினி நெய் சாம்பார் இட்லியை ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னொரு சைடில் என்னென்னா ரசமலாயை போட்டு குமிச்சு வச்சுருக்காங்க. பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியலை. உடனே அங்கேயே வாங்கி ட்ரை பண்ணேன். தரம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் பந்தியை பார்த்தா செம கூட்டம். ஆனால் போங்கிறான்னு மறுபடியும் சாப்பாடு இருக்க இடத்துக்கு போனேன். ஏதோ ஒயிட் கடலை வச்சுருந்தாங்க, ஏதோ ஸ்வீட்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் என்னென்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. சாப்பிடும்போது பால்கோவா ஃப்ளேவர் மாதிரியே இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னென்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியலை. எவ்வளோ தரம் தாண்டா நானும் வெயிட் பண்ணுறேன்னு எப்படியோ பந்தியில் இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு. இலையை போட்டு சாப்பாடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து இங்கேருந்து எல்லாம் சாப்பாடை கொண்டு வந்தாங்க. ஸ்வீட்ஸு, அத்தோ சப்பாத்தி குருமா, வெஜ் மட்டன் பிரியாணி, மினி நெய் சாம்பார் இட்லி, வெஜ் வஞ்சிரம் ஃபிஷ் ஃப்ரை, ரசமலாயின்னு நிறைய வச்சாங்க. மெயினாக அந்த வெஜ் மட்டன் பிரியாணியை ட்ரை பண்ணேன். எப்படி இப்படி ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. டேஸ்ட் நியர்பை அதே மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட்டு வெஜ்ஜு ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணேன். ஒரிஜினல் ஃபிஷ் ஃப்ரை தோற்றுரும் போல் ஃபிஷ்ஷோட சைடில் ஒரு கிறிஸ்மஸ் இருக்குமே, சேம் அதை கூட அப்படி பண்ணியிருந்தாங்க. எப்படியோ எனக்கு தெரியலப்பா. நெக்ஸ்ட்டு வெஜ்ஜு பிரான் ட்ரை பண்ணேன். இதுக்கும் தனியாக வேற சொல்லவா, அதே மாதிரி மாஸ்டர் காபி மாதிரியே இருந்துச்சு. பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஃபுட்ஸையும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக ரைஸும் ரசம் சாப்பிட்ருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து அவ்வளோ க்யூட்டாக பேசிக்கிட்டு இருந்தா. அப்படியே அவட்ட பேசி முடிச்சுட்டு ஒரு வழியாக திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே கிளம்பிட்டேன். ஃபார் மோர் ஃபுட் அப்டேட்ஸ் ஃபாலோ அவர் சேனல்.